ஒரு பேனில் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். பால் நல்லா காய்ச்சணும், அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக நமக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உரை தயிர், அதாவது பழைய தயிர் இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அந்த குக்கரில் நல்ல சுடு தண்ணி ஊற்றி வைக்கலாம். சுடு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். இந்த சுடு தண்ணியில் நாம் எடுத்து வச்ச இந்த பாலை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாலுக்கு மேலே ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம், அப்போ தான் மேலே தண்ணி விழாமல் இருக்கும். அதுக்கு மேலே நல்ல கேஸ் கட்டெல்லாம் போட்டு நல்ல வெயிட் போட்டு ஒரு குக்கரை இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு அரை மணி நேரம் இப்படியே வச்சா போதும், தயிர் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக நல்லா டேஸ்டியாக வரும். இதுக்காக நம்ம 8 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.